வணக்கம். வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா, நிறைய மீடியாக்களுக்கும் தான் சொல்கிறேன் இந்த பதிவு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எங்கள் தலைவரை பற்றி? நீங்கள் சும்மா எதை வேணாலும் போட்டிருக்கீங்களா? நீங்கள் எங்கள் தலைவர் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, புரியுதுங்களா? கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க, அப்படியே உயிரை கொடுத்து என் தலைவரை கூப்பிட்டு வரக்கூடிய அண்ணமார்கள் இருக்காங்க. உயிரை கொடுக்குற ரசிகர்கள் வந்து என் தலைவருக்கு கிடைச்ச அளவுக்கு வேற யாருக்குமே கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, என் தலைவர் சின்ன விஷயத்த சொல்றதுன்னா கூட அந்த கேட்டு திறந்தாலே ஒரு மெசேஜா பரப்பிடுவீங்க எல்லா மீடியாக்கள் கிட்டையும். என் தலைவருடைய வாய்ஸ் தான் நீங்க வந்து பரப்புறீங்க, இதனாலதான் நீங்க முன்னேறீங்க, என் தலைவரை வச்சுதான் நீங்க முன்னேறீங்க. அப்படி இருந்தும் எல்லா விஷயத்தையுமே தவறானதாவே நீங்க பதிவிடுறீங்க. நிறைய விஷயம் கவனிங்க, நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க அமைதியா போறோம்னா அதுக்கு காரணம் எங்களோட கோழத்தனம் கிடையாது. எங்கள் தலைவர் எங்களுக்கு வழி நடத்திய அன்பு வழி நடத்தி எதிரிய கூட நம்ம எதிர்க்க கூடாது, சிரிச்சுக்கிட்டே போயிடணும்னு சொல்லி எங்க தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்க அது. இதனால எங்களுக்கு வந்து உங்களை எதிர்க்க கூடிய சக்தியோ தைரியமோ எங்களுக்கு இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, புரியுதுங்களா? என் தலைவர் இன்னைக்கு வந்து எங்க ஒரு மனுஷன் இந்த வயசுல 10 வயசுல கூட குழந்தைங்களுக்கு நோய் வர்றது காரணங்க, 5 வயசுல குழந்தைங்களும் நோய் வர்றது காரணம் இருக்கு, புரியுதுங்களா? ஆனா என் தலைவர் அந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு அவர் உழைச்சிருப்பாரு, புரியுது? நல்லா புரிஞ்சு எல்லாம் யோசிச்சு பாருங்க. 70 வயசுல இந்த காலகட்ட சூழ்நிலையில 70 வயசுல யாருன்னா இந்த அளவுக்கு சுறுசுறுப்பான ஒரு மனுஷனை நீங்க காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன், காட்டுங்க. முடியாதுங்க, உங்களால ஜீர்ணிக்க முடியாது. காரணம் என்ன தெரியுங்களா? அதாவது ஒருவனை தாழ்த்தி பேசியே உங்க மீடியாக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா வந்து நீங்க காட்டுறீங்க. ஆனா நாங்க நாங்க வந்து அதை ஃபீல் பண்ணல. ஏன் தெரியுங்களா? யார் ஒருத்தர் ரொம்ப தாழ்த்தி பேசுறா அவங்க உயர்த்தப்படுவாங்க, அவங்க உயர்த்தப்படுவாங்க. என் தலைவர் எப்பவுமே ஒரு லெவல்ல இருக்காரு. நீங்க சொல்றதுனால என் தலைவர் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. என் தலைவருக்காக என் அன்பு அண்ணாங்களுங்க ரஜினி மக்கள் மன்றம் உயிரை கொடுக்கற அளவுக்கு இருக்காங்க, நேசிக்கிறாங்க என் தலைவரை. என் தலைவருக்கு கடவுளோட சக்தி இருக்கு. என் தலைவர் கடவுளுடைய ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு எல்லாமே. அதனால எங்களுக்கு நாங்க ரொம்ப தெளிவா இருக்கங்க. என் தலைவருக்கு ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, புரியுதுங்களா? அவர் வருவாரு, நல்ல ஆட்சி தருவாரு, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? எதுக்கு தப்பு தப்பா கமெண்ட்ஸ் பண்றீங்க? இதுக்கு ஒரு கூட்டமாவே அழிஞ்சிருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு வேலை வெட்டியே கிடையாதுங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதுங்களா? எல்லா விஷயத்தையுமே தப்பு தப்பா போடுவீங்களா நீங்க? நீங்க இதை கூட போடுவீங்க, நான் பேசுறத கூட நீங்க போடுங்க, அதை பத்தி நாங்க கவலைப்படுறது கிடையாதுங்க. எங்களுக்கு தேவை என் தலைவன் மட்டும்தான். என் தலைவன் கண்டிப்பா வருவாரு, சொகமா எல்லாருடைய. எங்க ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, என் தலைவர் வந்து இதுக்கப்புறம் தான் சம்பாதிக்க போறாரா, இல்ல இதை வச்சுதான் அவரோட லைஃப் சாதிக்க போறாரா? ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே என் தலைவர் அனுபவிச்சாச்சு, புரியுதுங்களா? அவரோட கஷ்டத்துல கடவுள் கொடுத்த ஒரு வரத்தால என் தலைவர் எப்பவுமே மத்தவங்களோட கஷ்டத்தையும் மத்தவங்களோட உணர்வுகளையும் புரிந்து கொள்வாரு, புரிஞ்சுக்குவாரு. எந்த தலைவன் சொல்லுவாரு? எந்த தலைவன் சொல்லுவாரு? முதல்ல ஃபேமிலியை பாரு, அதுக்கப்புறம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புற நீங்க உறுப்பினராகலாம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம். வாழ்க தமிழக மக்கள், வாழ்க தமிழ்நாடு.